ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கவி ஸ்டேஷன் அண்ட் ஃபுட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ண போடுறதுன்ற பார்க்கலாம். நம்ம நிறைய ஃப்ராக் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃப்ளீட் மாடல், ஃப்ரில் மாடல், அப்புறம் பாக்ஸ் ஃப்ளீட் மாடல், இந்த யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து ஃப்ளீட் வச்சதுக்கான வந்து அடையாளம் வெளியில் நல்லாவே தெரியும். பட் இந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தெரியாது. நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாவணி பாவடை கட்டுறப்பிலாம் அந்த மாதிரி மாடலாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து வச்சு ஃப்ராக்கில் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட் எடுப்போம். பட் அதை வந்து அப்படியே வச்சு மடிக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்குவோம், கையில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். டாப் உங்களுக்கு வீடியோ காட்டில், ஏன்னா நம்ம நிறைய வந்து ஃப்ராக் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ நான் வந்து டாப் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்றது காட்ட கிடையாது. இந்த டாப்போட இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீழே பாட்டமை வந்து இப்போது ஃப்ளீட் பண்ணி எடுத்து போகிறோம். இது வந்துங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட் மாடல் மாதிரியே கிடையாது. ஒரு இது பார்த்தீங்கன்னா உள்ளார நம்ம நல்ல கிளாத் வெளியில் இருக்கணும், பேட் கிளாத் வந்து உள்ளார இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணுற இடத்துல வந்து ஒரு 1 inches இருக்கணும். அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 4 inches அளவுக்கு வந்து நான் லென்த்து எடுத்துருக்குறேன். அந்த லென்த்தில் கொண்டு போய் நீங்கள் எந்த இடத்துல 4 inches மார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு டாட் வச்சு அதில் கொண்டு போய் நிறுத்துறீங்க. இப்போ பாருங்கள், நான் 4 inches இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் தையல் விட்டு அந்த இடத்துல நிறுத்திக்கிங்க. இவ்வளோ தான். இதை வந்து கீழே வந்து கொண்டு வரக்கூடாது. கீழேனா அந்த தையலோடு சேர்த்து கொண்டு வந்து நம்ம ஓரம் அடிக்கிறப்பெல்லாம் கொண்டு வந்து விட்ருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்து விடாமல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு 4 inches அளவுக்கு நீங்கள் கீழே ஸ்டிச்சிங் கொண்டு வந்து நிறுத்திக்கிங்க. எந்த இடத்துல 4 inches வருதோ அந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி டபுள் டாட் பண்ணி நிறுத்திக்கிங்க. நிறுத்திட்டு கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம டாப்போட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி பாட்டம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 1 inches வந்து நான் 2 சைடு 1/2 inches வந்து இது பண்ணுறேன். கீழே வந்து 4 inches லென்த்து விடுறேன். இப்போ ரெண்டையும் ஃபோல்டு பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளீட்டோட ஒரு ஒரு ஃப்ளீட்டோட கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 inches அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 4 inches அளவுக்கு நம்ம கீழே கேப் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நம்மளுக்கு ஃப்ளீட் வச்சுருக்கதே தெரியாது. ஒரு சின்ன 1 inch அளவு தான் நம்மளுக்கு தெரியும் ஃப்ளீட் வச்சுருக்குமா இல்லையான்றது. 2 inches கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 inches இந்த பக்கமும் 1/2 inches அந்த பக்கமும் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 inches அளவுக்கு நான் லென்த்து எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். 2 inches 1/2 inches அந்த சைடும் இந்த சைடு 1/2 inches லென்த்து பார்த்தீங்கன்னா 4 inches அளவுக்கு இதே மாதிரி நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த டாப்போட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாடல் சூப்பராக இருக்கும். அவங்களோட வெயிஸ்டோட அதாவது தொப்பை போட்டிருந்துச்சுன்னா சப்போஸ் தொப்பையெல்லாம் வந்து அவ்வளோக்கா தெரியாது. இதே வந்து இப்போது குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா வயிறெல்லாம் தெரியுது, தொப்பை தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட வெயிஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். அந்த இடத்துல வந்து தொப்பை வந்து அவ்வளோக்கு தெரியாது. இந்த ஃப்ளீட் வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃப்ளாட் ஆகி அப்புறம் தான் வந்து ஃப்ளீட் வச்சுருக்கிறதே வந்து தெரியும். ஸோ அதனால் வெயிஸ்ட்டோட தொப்பை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஸோ ஃபேட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடலாம். இல்லை பெரிய லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் கவுன் வந்து தைக்கிறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரில்லும் நிறைய கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம டாப்பில் வச்சு பார்க்கலாம். தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மீதி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தது அப்படியே வந்து பேக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு நான் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே நம்ம வந்து ஃப்ளீட் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். இதை வந்து நம்ம டாப்போடு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் மேலே வச்சு நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். டாப் வந்து கீழே நல்ல பக்கம் இருக்கும். இது வந்து டர்ன் பண்ணி பேட் சைடு வந்து வச்சுக்கோங்க. பாட்டமாக வச்சுட்டு இதை அப்படியே போட்டு அந்த ஃப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ரெண்டாக மடித்து விட்ருங்க. ரெண்டானா அப்படியே ஃப்ளாட்டாக இதை அப்படி இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு டாப்பில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. மடித்து மடித்து விட்டு அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படியே
ரவுண்டாக இருக்கும். அந்த இதை வந்து அப்படியே நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம 1 inches அளவுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணி அதை டாப்போடு அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெண்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. பட் ஒல்லியாக இருக்க குழந்தைங்களாம் அதை வேர் பண்ணாங்கன்னா அவ்வளோக்க நல்லா இருக்காது, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பாங்க அவங்க, இந்த மாதிரி போடுறப்போ வந்து அவ்வளோக்கோ தெரியாது, ரொம்ப ஒல்லியாக காட்டுற மாதிரி இருக்கும். ஃபேட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து அந்த வெயிஸ்டோட அளவுலேருந்து கீழே ஒரு 4 inches அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்படியே ஃப்ளாட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃப்ரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் வேர் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ராக்கை ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலில். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.